ஆய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெறுத்து உயிர் மட்டும்தான் மீதம் இருக்கும், இது உண்மை அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் தனுஷ ராசியாக இருந்தால் இது இல்லை அப்படின்றது மறுக்க முடியாது. வெளியில் வேணால் நீங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் நாலு பேருக்கு மத்தியில், பட் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெறுப்பு நிறைந்ததாக இருந்திருக்கும், நிச்சயம் விரயத்தை அளவுக்கு அதிகமாக எதிர்கொண்டிருப்பீங்க. ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் கிடைக்கணும்னு நினச்சிருந்தா கூட அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த வேலைகள் தடைப்படும், தாமதங்கள், எதிர்பாரா தோல்விகள், துன்பங்கள் அளவு கடந்து இருக்குங்க. அதாவது ஏமாற்றம் அப்படின்னாலே அது வந்து மொத்தத்துக்குமே வந்து ஓரளவு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்களை அளவு கடந்து ஏமாந்துருப்பீங்க. அதே மாதிரி எவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் நல்லது செஞ்சுருந்தா கூட ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ கெடுதலாக மட்டும்தான் இருந்திருக்கும். யாருமே வந்து உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடச்சிருக்காது. அதாவது உங்களுக்கு ஒரு உறுதுணையான ஒரு நண்பன் கூட ஒழுங்காக இந்த காலகட்டம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை கண்டதுமே எல்லாரும் விலகி இருப்பாங்க, உங்களை கண்டு பார்த்தும் பார்க்காம போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க, ஒருத்தவங்களை முழுமையாக நம்பியிருப்பீங்க பட் கடைசி நேரத்தில் கைவிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்துருக்கும். ஏமாற்றங்கள், எதிர்பாரா தோல்விகள், தடை தாமதங்கள் உங்களுக்கு நரக வேதனையை கொடுத்துருக்கும். அதாவது வாய் விட்டு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில பல கஷ்டங்கள் உங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இயல்பாக தனுஷ ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நல்ல குணம், அதாவது அன்பான மனசு கொண்டவர்கள், நல்ல பக்குவமான குணம் நிறைந்தவர்கள் தான். இருந்தாலும் கூட கடந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு மிஞ்சியது உயிர் மட்டும்தான் தான் சொல்லலாம். அதாவது சமாளிச்சுட்டு வந்திருக்கலாம், அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையும் நான் ஈஸியாக சமாளிச்சிட்டேன், ஃபேஸ் பண்ணிட்டேன், பரவாயில்லை அப்படின்னாலும் கடைசியில் மிஞ்சினது என்னவோ உயிர் மட்டும்தான். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கான அந்த ஊதியம் சேமிப்பு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. நீங்கள் தனுஷ ராசியாக இருக்கீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. அப்படி நீங்கள் அதை சேமிச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு ஈக்குவலாக உழைக்கிறவங்ககிட்டுடைய சேமிப்பு பார்த்தீங்கன்னா உங்களை விட அதிகமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து அது குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடினமான உழைச்சிருந்தா கூட ஊதியம்ன்றது மிக குறைவாக கிடச்சிருக்கும். சிலர் வேலையை இழந்திருப்பாங்க, தொழில் விட்டுருப்பாங்க, வியாபாரத்தில் எவ்வளோ நஷ்டத்தை எதிர்கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து கடந்த காலகட்டங்கள் சூனியமாக தான் போயிருக்கும். எல்லாமே வந்து தடை தாமதங்களை எதிர்கொண்டு தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பாங்க, மன நிம்மதியை இழந்திருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது முழுமை ஒரு திருப்தி இருந்திருக்காது, எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அதிருப்தி தான். யார் மீதும் வந்து ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு யாருமே நடந்துக்கலை, எல்லாருமே வந்து அவங்களுடைய சுயநலத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் நான் அப்படி யாருக்குமே ஒரு நிமிஷம் கூட நினச்சது கிடையாது, பொதுவாகவே எனக்குரியவங்க அப்படின்னா அவங்களை எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காம தான் பேசுவேன், அவங்களுக்காக எவ்வளோ உதவிகள்லாம் செஞ்சுருக்கேன், பட் என்னை வந்து அவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க, அவங்க எனக்கு உதவி செய்யலைன்னா கூட வந்து பரவாயில்லைங்க, பட் அவங்க எப்படி இருக்க என்ன அப்படின்ற ஒரு ஒரு ஆறுதலுக்கு கூட ஒரு வார்த்தை, ஒரு நலம் விசாரிக்கிறதுக்கு கூட இல்லைங்க, பார்த்துட்டு பார்க்காம மாதிரி போகிறாங்க. பட் ஆனால் ஏன் நான் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோத்தையும் என் மனசறிஞ்சு எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கேன், எவ்வளோ நல்லது செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதங்கம் இயல்பாக அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் எதையுமே வந்து வெளிக்காட்ட முடியாது. கண்டிப்பாக எனக்கு ஒரு நேர காலம் வரும், அது வரையில நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு திருப்தி, உங்கள் மனசை நீங்களே வந்து திருப்திப்படுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இயல்பாக இந்த தனுஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அதிகப்படியாகவே இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தனுஷ ராசியில் பிறந்தவங்க எவ்வளோ ஏமாற்றங்களையும் எதிர்பாரா தோல்விகளையும் இன்னல்கள், அதாவது இவங்க உதவி செஞ்சவங்களே வந்து இவங்களுக்கு உபத்திரம் செய்கிறது, இவங்களுக்கு உதவி செய்யட்டால் கூட வந்து பரவாயில்லைங்க, பட் ஆனால் இவங்களுக்கு கெடுதல் மனமாற செஞ்சுருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு கெட்ட எண்ணமோ கெடுதல் செய்யக்கூடிய அந்த ஒரு நினப்பு கூட யார் மேலேயும் வந்திருக்காதுங்க. ஆனால் இவங்களை அதிகப்படியாக காலம் சோதிச்சது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பண பிரச்சனை ரொம்ப 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 கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அதே மாதிரி உறவுகளில் எவ்வளோ விரிசல்கள், அதாவது தேவையற்ற பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, விகண்டாவாதம் தான் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய பேச்சு எங்கேயும் அதிகப்படியாக எடுபட்டே இருக்காது, எதை சொன்னாலும் கூட அதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். இப்போ குடும்பத்துலனே கூட வச்சுங்களேன், இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு எதிர்மாராக வந்து பேசுவாங்களே ஒழிய இவங்க சொல்கிற அந்த நியாயத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்க பேச்சு எங்கேயும் எடுபடாது அப்படின்னு கூட நம்ம முழுமையாக சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த பேச்சு பலமும் குறைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க இயல்பாக இந்த தனுஷ ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு தோல்விகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. பட் இனி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மாறுதல் இருக்கும், பட் உடனடியாக எல்லாமே வந்து மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. படிப்படியான மாற்றங்கள் கண்டிப்பாக தனுஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடும். சில விஷயங்களை இழந்து தான் நீங்கள் ஒரு சில விஷயங்களை அடையிற மாதிரியான சூழ்நிலை கட்டாயம் இருக்குங்க. அதாவது உங்களுடைய ஆசைகளை அடக்கிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய அந்த செலவை நீங்கள் சரியாக செய்ய முடியும். உங்களுடைய ஆசைகளுக்கேற்ப செலவு செய்தீங்க அப்படின்னா
ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக சமாளிச்சிடலாம், சரிங்களா? ஓரளவுக்கு அதை எதிர்கொள்ளவாவது முடியும். ஆனால் எல்லா பக்கத்திலிருந்தும் பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளால் அதை முழுமையாக புரிஞ்சிக்க கூட முடியாது. அப்போ மன கவலை அதிகரிக்கும், மன அழுத்தம் அதிகரிக்கும், வெளியில் சொல்ல முடியலைங்க, அதாவது யாருக்கிட்ட என் கஷ்டத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதங்கம் இயல்பாக தனுஷ ராசிக்காரங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அடித்து சொல்லலாம், தனுஷ ராசியில் பிறந்தவங்க கடந்த காலகட்டம் உயிர் மட்டும்தான் மீதம் இருந்திருக்கும், எல்லா விதத்திலும் அவமானப்பட்டிருப்பாங்க, ஏறாதவங்கக்கிட்ட ஏறியிருப்பாங்க, கேட்காதவங்கக்கிட்டலாம் வந்து உதவி கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பில் தன்மானத்தை இழந்து சில விஷயங்களை செய்திருக்கக்கூடும். எவ்வளோ ஏமாற்றங்கள், அதாவது ஒரு இடத்துல ஏமாந்த மாதிரி இல்லை, பல இடங்களில் ஏமாற்றங்களை எதிர்கொண்டு தோல்விகளோடு துள்ளி எழக்கூடியவர்களாக இருக்காங்க. அதாவது இயல்பாகவே வந்து தனுஷ ராசிக்காரங்க தெளிவான இலக்குடனும் சரியான குறிக்கோளோடு செயல்படக்கூடியவர்கள் தான். புத்திசாலித்தனம் அதிகம், எந்த இடத்துலையுமே பணிவு, தெளிவு, துணிவு இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தும் திறமசாலியாக நிறைஞ்சிருந்தால் கூட இந்த நேர காலம் கிரகநிலை அவர்களுக்கு படாத பாடுபடுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்கும். அதாவது உயிர் மட்டும் மீதம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வாழ்க்கை வெறுத்திருக்கும் தெரியுங்களா? நீங்கள் தனுஷ ராசிக்காரங்கக்கிட்ட அதை கேட்டு பாருங்கள். இயல்பாக தனுஷ ராசிக்காரங்களுக்கு அந்த வெறுப்பாகப்பட்டது இயல்பாக இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டத்தின் உச்சம், தோல்வியின் அளவு முடிந்தது அப்படின்ற அளவுக்கு எல்லை கடந்து சில விஷயங்களை அனுபவிச்சிட்ருப்பாங்க. அதிலும் பண பிரச்சனை அளவு கடந்து இருக்கும். வாக்கு பிரச்சனை, அதாவது இவங்க சொல்கிறது எங்கேயுமே எடுபடாது, குடும்பத்தில் கூட இவங்க பேச்சுக்கு மரியாதை இருக்காது. அதே மாதிரி உறவுகளால் எவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொண்டிருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்களால் முடிஞ்ச கஷ்டங்களை மட்டுமே இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களோ ஒழிய யாரும் இவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்க மாட்டாங்க, அல்லதே நிறைஞ்சிருந்திருக்கும். அதனால் இயல்பாக தனுஷ ராசிக்காரர்களுக்கு உயிர் மட்டும் மீதம் இருப்பது தான் வந்து உண்மை. நிச்சயமாக நீங்கள் தனுஷ ராசியாக இருக்கீங்க அப்படின்னா, சார் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சிறிதளவு தான் வந்து சேமிச்சிருக்கேன் ஒன்றும், ஆனால் என்னுடைய உழைப்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எவ்வளோ சேமிச்சிருக்கணும், ஆனால் குறைவான ஒரு சேமிப்பு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிலர் வந்து அந்த நல்லா இருக்குது அப்படின்னாலே வந்து அது உங்களுடைய லக் தாங்க, உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அது வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும்போது சில மாற்றங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் எல்லாருக்குமே அது கிடச்சிடாது. எவ்வளோ பேர் அதிகப்படியான நரக வேதனை, அதாவது உயிருடன் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்தோடு கூட இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லை. இனி வரக்கூடிய காலகட்டம் ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சேமிச்சிருந்தாலும் கூட, ஆனால் உங்கள் உழைப்புக்கு நீங்கள் பல லட்சம் சேமிச்சிருக்கலாம், ஆனால் உங்களுடைய அந்த திறமைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து குறைவான சேமிப்பாக தான் இப்போ இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பல பிரச்சனைகள் தனுஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அந்த மாதிரி புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவர் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.